ஃபவுண்டேஷனின் 374வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 27/12/2022 செவ்வாய்க்கிழமை வனாலயத்தில் உள்ள அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். 27/12/2022 செவ்வாய்க்கிழமை நமது வனாலயத்தில் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஸ்ரீஹரி கார்மெண்ட்ஸ், திரு டி.வி. செல்வராஜ் அவர்கள், பாரதி இன்டீரியர்ஸ், திரு ஏ. ஜெயசீலன் அவர்கள் மற்றும் சசிரேகா அவர்கள், ரீகல் ஓவர்சீஸ் கார்பரேஷன், திரு டி. மோகன்குமார் அவர்கள், திருமதி எம். சண்முகவல்லி அவர்கள், நதி ஃபுட்ஸ், திருமதி எஸ். யுவராணி அவர்கள், காங்கேயம் மனவளக்கலை தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திரு டி.வி. செல்வராஜ் அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்தும், நட்சத்திர வனத்தில் பூஜை செய்தும் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் தலைவர் சுவாதி திரு கே. சின்னச்சாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார். சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள், அறங்காவலர்கள், இயக்குநர்கள் வந்தல் ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இன்னைக்கு காலைல பார்க்கும்போது இன்னும் இந்த நாட்டில் ஏன் மழை வருது, இந்த மாதிரி நம்மளாம் ஒரு அசம்பிள் ஆகிருக்கோம். அவங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால தான் இன்னும் நம்ம மழை வந்துட்டுருக்குதுங்க. என்னுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா வுட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தோன்றல் இருந்துச்சு, நம்ம வுட்டு அழிச்சு தான் நம்ம வந்து என்னுடைய தொழில் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. என்னுடைய ரொம்ப சின்ன ஃபேமிலிங்க, பெரிய வருமானம் இல்லை, விவசாய குடும்பம் இல்லை, ஆனால் ஒரு ஆசை கொஞ்சம் மரம் வளர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 ஏக்கர் தோட்டம் வந்து வெறும் பிளெயின் காடு வாங்கினுங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, மழை வந்தனால வளர்த்திட்ருக்கோம். எங்களோட ஒர்க்கு அங்கே சிட்டிக்குள்ளே அதை பார்க்குறதுக்கு இங்கே பார்க்குறதுக்கு இன்றைக்கி காலையில் எனக்கு என்னமோ நான் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ஆனந்த் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி. பழனிச்சாமி என்னை வந்து நான் வளர்த்திட்டுருக்க 2 வேப்ப மரத்தை காப்பாற்றுறக்காக வந்து காப்பாற்றி கொடுத்தாரு. அதோடய விளைவாக இங்கே நிற்கிறேன். மிகப்பெரும் முயற்சி அவர் பண்ணிகிட்ருக்கிறது. ஆனால் கூப்பிட்டு சொன்னனையுமே நேரம் காலம் பாராமல் உடனே வந்தாங்க. அந்த அர்ப்பணிப்பு வந்து உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் வந்து நான் என்னை இணைச்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். உள்ளே வந்து மரக்கன்றுகள் இதையெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டில் ஃபஸ்ட்டு தோணுனது வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என் பையனை கூப்பிட்டு வரணும்னு. பிகாஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதிலெல்லாம். எந்த ஒரு செடி மரமாக இருந்தாலும், எந்த ஒரு சீடாக இருந்தாலும் வீட்டில், அதாவது அவனோட பொழுதுபோக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற இந்த பச்சை பயிறு, கொள்ளுப்பருப்பு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு மண்ணை நோண்டி அதில் போட்டு அதுலேருந்து செடி வளரும் இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு வளருதோ அது வரைக்கும் பார்த்துக்குவாங்க. டெய்லியும் ஹோம் ஒர்க் எழுதுறானோ இல்லையோ இந்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஆத்தாலாம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக வீட்லேயே ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணி ப்ரொடக்ஷன் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறதுங்க. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு இதில் என்னங்கிறது தெரியுது. இப்போ நீங்கள் லேஸ் பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா இது பாய்சன் சாமி அப்படின்னு சொன்னால் ஏன் பாய்சன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி இது எவ்வளோ நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் ஒரு ஒன்றும் இல்லை, நம்ம விவசாயம் பண்ணுறோம், விவசாய பொருள் எப்படிங்கிறது தெரியும், உயிருள்ள பொருள் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியும். இது ஏன் கெடாமல் இருக்குது அப்படின்னா கெமிக்கல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது கெடாமல் இருக்கும். அப்போ அது பாய்சனாக இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அப்போ இப்போ நம்ம மாவு யூஸ் பண்ணால் 3 நாள் அதிகபட்சம் அது 3 நாள் தான் இருக்கும், அதுக்கு மேலே அது இருக்குது அப்படின்னா கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நாங்கள் எல்லாமே ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் பண்ணுறோங்க. அது பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ உமன் ஆண்டர்பிரனர்ஸ், வீட்டில் யாரார் என்னென்ன உணவு செய்கிறாங்களோ, உணவு பொருள் செய்கிறாங்களோ அதை எல்லாமே எங்களோட கடையில் நாங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று கேட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கடை அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டுங்க எங்களோட கடை பிராண்டு. பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளிலே முதலில் தோன்றியது புல் மரவகைகள் தான். எனவே அவைகள் நம் முன்னோர்கள் என்ற வகையிலே அதை பேணி காத்து அரிய வகை மூலிகை மரங்களை எல்லாம் வளர்த்திருக்கின்ற இந்த அற்புதமான இடம் ஒரு தரிசிக்க வேண்டிய அற்புதமான இடம். காங்கேயத்தில் மனவளக்கலை மன்ற இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு ஐயா அவர்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு அறக்கட்டளை அங்கே ஒரு மிகப்பெரிய மனவளக்கலை மன்ற அறிவு திருக்கோயில் உருவாக்கியிருக்கோம். அதற்காக இன்றைக்கி அந்த கல்வெட்டை திறக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் ஐயா வந்திருக்கிறோம். இந்த 1ஆம் தேதி வச்சுருக்கிறோம், உலக அமைதி வார விழா கொண்டாடுறோம்.
அந்த அமைப்பில் இவங்க எங்களையெல்லாம் உருவாக்கியது இயற்கை பாதுகாக்க வேண்டும். மகரிஷி அவர்களாக தான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறார், இயற்கைனா இறைவன். இப்போ இங்கே ஐயா செய்கிறதெல்லாம் அது இதே முன்னுதாரணமாக வச்சு தான் இன்றைக்கி எல்லா ஊரும் பரவிக்கிட்டு இருக்கு. காங்கியத்தில் துளிகள் இயக்கம், எங்கள் மன்ற தொட்டியே தான் மரம் வச்சுங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இன்றைக்கி மரம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து இந்த வனம் ஃபவுண்டேஷன் தான். அங்கே எல்லாரும் சேர்ந்து 700 அறங்காவலர்கள் நாங்கள் பார்த்தோம், மிக பெருமையாக இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி இயற்கை கொள்கை இறைவனுங்க. அந்த இயற்கையில் மாற்றம் வந்தாலே உலக சமுதாயத்தில் வந்து அமைதி தோண்டிடும், அன்பும் கருணையும் வந்துடுங்க. அதை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய எஸ்கே ஐயா அவங்க. அந்த அளவுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழிற்சாலை அமைந்துள்ள பகுதிகளிலும் அங்கே எங்களுக்கு ஒரு தோட்டம் இருப்பதால் அங்கும் ஏறக்குறைய 3000 மரங்களை வளர்த்து வருகிறேன். நாங்கள் வந்து ஆடல் வல்லான அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் மூலியமாக சைவ சித்தாந்தங்களை மக்களுக்கு கடந்த ஒரு 17 வருடங்களாக பரப்பி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக பள்ளி குழந்தைகளுக்கு சைவ நெறிகளை பற்றியும் தமிழை பற்றியும் திருக்குறளை பற்றியும் மக்களுக்கு ஒரு சிறு துண்டாக அடியார் பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கும். திருக்குறளினுடைய சிறப்பை பற்றி மக்களுக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு காரணமாக இருக்கிறது. அதன் மூலியமாக பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு 17 பள்ளிகளுக்கு நாங்கள் வந்து ஓதுவா மூர்த்திகளை வைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வாரம் ஒரு முறை வகுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் சிறப்பாக இந்த சைவ நெறியில் முக்கிய பங்காற்றி வரும் இந்த 63 நாயன்மார்களை பற்றியும் நம்ம வந்து நிறையா வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கம். எங்களை அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மரங்காவல் அரங்காவல்களுக்கு வனமிண்டியை சார்பாக வருவார்கள் வரவேற்கிறோம். எனது பேர் பழனிசாமிங்க. கடந்த 6 வருடமாக வனமிண்டியில் மழைநீர் சேகரிப்பு மற்றும் பனை விதை முன்னெடுப்பை கொண்டு போயிட்டுருக்கோம். மழைநீர் சேகரிப்புக்கு ஒரு துறையை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்திருக்கணுமோ. அந்த துறை பழைய காலமாக இருந்தால் தேவையே இல்லை அந்த துறைங்க. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மரம் நடந்தும் மரம் வளர்க்கணுங்கிறது மட்டுமே நம்ம முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு அமைப்பும் சில அமைப்புகள் மழைநீர் பற்றி பேசுகிறோம். இங்கே இருக்கிற சான்றோர்கள் நிறைய பேர் மழைநீர் அமைச்சிருக்கீங்க, அவங்கள பொற்பாதம் தொட்டு வணங்கிக்கிறேங்க. ஏன் நம்ம மழைநீர் மரம் மட்டும் வச்சுட்டு அதனால் கிடைக்கக்கூடிய மழைநீர் வந்து வீணடிச்சிட்டு மரங்கள் மட்டும் அதிகமாக நட்டிருந்தோம்னா அந்த பலன் வந்து முழுமையடையாதுங்க. நம்ம ஒரு தொழில் செஞ்சு சம்பாரித்து அதில் கிடைக்கிற வருமானத்தை பூரா கடலை ஒன்று போய் கொட்டுறதுக்கு சமம். பாட்டம்மா பாட்டை செத்து வச்சு அந்த புதையலை தோண்டி தோண்டி செலவு வந்துட்டு நம்ம இயற்கையாக கிடைக்கிற அந்த பணத்தை கொண்டு போய் கடலை கொட்ட சமங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி நீர் வந்து 10 அடி, 20 அடி, 100 அடி, 500 அடி, 2000 அடிக்கு வந்துருச்சுங்க. அது காரணம் வந்து பூமி வறட்சியால் இல்லைங்க, நம்மளுடைய அஜாக்கிரதை தான் சொல்லணுங்க, நம்மளுடைய அறியாமை தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய மழைநீர் வந்து போதுமான அளவு இருக்குங்க. இப்போ பல்லடம் வறட்சியான மாவட்டம் நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறேங்க. பட் அதை தாண்டி 300 mm ரெயின்ஃபால் இருக்கிற இஸ்ரேலில் இன்றைக்கி உலகம் பூரா காய்கறிகள் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் நிறைய டெக்னாலஜி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ குளங்கள் குட்டைகள் வெட்டி வச்சுருக்காங்க, அதுக்கான நீர் வரத்து கம்மியாயிடுச்சு. இந்த நீர் பாதையில் வந்து அடைச்சிட்டோம், நம்ம சொல்ல போனோம் எல்லாமே ஆக்கிரமிச்சிட்டோங்க. அதுக்கு மாற்று வழி தான் அந்த மழைநீர் சேகரிப்புங்க. ஊர் தோறும் இருந்த குளங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சிறு குளங்களாக அமைக்க சொல்கிறோம். நம்ம இந்த 2023 நாம் இங்கே வந்திருக்கிற அனைவரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு என்னென்ன உறுதிமொழி எடுக்கிறீங்களோ, அவங்கவுங்க தொழிலுக்கு என்னென்ன உறுதிமொழி எடுக்கிறோமோ, அவங்க கல்விக்கு எந்தெந்த உறுதிமொழி எடுக்கிறோமோ, அதே போல் இந்த வருகின்ற 2023 இயற்கையோடு இணைந்து வனத்தோடு இணைந்து வாழ வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இங்கே சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மதங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு மதச்சார்பற்ற ஆன்மீக இயக்கங்கள் இருக்கிறது, அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், முகமதியர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த வனம் அமைப்பு. இதுதான் காலத்தின் கட்டாயம். இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இனி வருங்கால சமுதாயத்திற்கு தேவை.
அதற்கு ஒரு முன் மாதிரி, ஒரு மினியேச்சர் தேவை. நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலும் முதல்ல ஒரு சக்ஸஸ் மாடல், ஒரு மினியேச்சர் தேவை. நாம் இந்த உலகத்தை மாற்றிட முடியாது. வி கேனாட் சேஞ்ச் தி வேர்ல்டு, பட் வி கேன் மேக் எ மினியேச்சர். நாம் ஒரு சின்ன மாதிரியை உருவாக்கிவிட்டால் அதை பார்த்து அடுத்த தலைமுறை செய்வார்கள். நீங்கள் இந்த விழிப்புணர்வு காணொளியில் பார்த்திருப்பீர்கள், ஒரு பெண் கைப்பயிற்சி செய்து கொண்டிருப்பார், இன்னொரு அந்த வீட்டிலே வேலைக்காரி துணி துவைத்து கொண்டிருப்பார். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று அந்த இளைய தலைமுறை யோசனை செய்யும். அப்போது வருங்கால சமுதாயம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயமாகத்தான் வரும். எல்லாம் காலம் கெட்டுப்போச்சு கெட்டுப்போச்சுன்னு சொல்கிறாங்க. காலமெல்லாம் கெடலை, நல்லாயிட்டு வருது, சரியாயிட்டு வருது. அதெல்லாம் அறிவு வளர்ந்து கொண்டே வருகிறது. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இனிமேல் நல்லாதான் நடக்கும். வேளாண் பயிற்சி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். வனம் வானமுதம் திட்டத்தின் மூலம் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மழைநீர் சேமிப்பு முறையை நிறுவிய திரு டி.வி. செல்வராஜ் அவர்களுக்கு வனம் நிர்வாகிகள் இணைந்து மழைநீர் பயன்பாட்டாளர் விருது வழங்கி கௌரவித்தனர். இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய திரு RMP வடிவேல் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறை இயக்குனர் DMS பழனிச்சாமி அவர்கள் சிறப்புற செய்திருந்தார். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.